இங்கு கங்கையம்மனுக்கு சர்பம் வரும், இதை எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். இந்த கோயிலில் சிறப்பம்சம் ஆடி திருவிழா. ஆடி திருவிழா 5 நாட்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும். ஆடி திருவிழாவிலே ஊர் மேளம், சண்டை மேளம், நாதஸ்வரம் மற்றும் தாரை தப்பட்டை, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் போன்ற விதவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். அன்னதானங்கள் 3 நாட்களும் பந்தல் போட்டு திருவிழாவின் போது அன்னதானம் நடைபெறும், சமபந்தி போஜனம் நடைபெறும். அதே போன்று திருமுருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். பங்குனி உத்திரத்தின் போது முருகப்பெருமான் நகரம் வீதி உலா வருவார். அதே போல நம்முடைய விநாயக சதுர்த்தி அன்று விநாயக பெருமான் அனைத்து மேளதாளங்களோடு வீதி உலா வந்து காட்சி தருவார். ஐயப்ப பூஜை மாதா மாதம், தமிழ் மாதம் 1 தேதி ஐயப்ப பூஜை மிக விமரிசையாக நடைபெறும். ஐயப்ப பூஜைக்கு ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 200 பேர் வருவார்கள். அதே போது நவராத்திரி பூஜை 9 நாட்கள் தினமும் 200 பேர் வருவார்கள். அமாவாசை பூஜைக்கு, அதே போன்று கிருத்திகைக்கு, அதே போன்று தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி போன்ற நாட்களெல்லாம் அமாவாசை அன்று ஊஞ்சல் சேவை நடைபெறும். இன்ன பிற நாட்களிலே அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தருவார். புற்றிலே நாகம் இருக்கிறது, இதை எல்லோரும் கண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கோயிலில் சிறப்பு அம்சம் என்னவென்றால், கேட்ட வரத்தை அம்மனிடம் தாய்மார்கள் பகல் 12 மணி யாரும் இல்லாத நேரத்திலே வந்து தங்களுடைய மனக்கோமுறை அம்மனிடத்திலே கண்ணீராக வடித்து அந்த அம்மனிடத்திலே அழுது தங்கள் குறைகளை அம்மனிடத்தில் முறையிடுவார்கள். கல்யாணமாகாத பெண்கள், அதாவது முதிர்கன்னிகளாக இருந்த பெண்கள், கன்னிமார்கள், இது போன்ற பெண்கள் எல்லாம் அம்மனிடத்திலே வந்து முறையிட்டு திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி அம்மன் எடுத்து 9 வாரங்கள் இப்படி வந்து அம்மனிடத்தில் முறையிட்டு வேண்டிக் கொள்வார்கள். வேண்டிக் கொண்டவர்களுக்கு அம்மன் திருமண பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதே போன்று மகப்பேறு இல்லாதவர்கள், பிள்ளை குட்டி இல்லாதவர்கள் அம்மனிடத்தில் வந்து வேண்டியதன் பேரில் அம்மன் அவர்கள் கங்கையம்மன் அருள்பாலித்து அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்த வரலாறெல்லாம் இந்த கங்கையம்மன் கோயிலினுடைய சிறப்பு அம்சங்களாகும். அதே போன்று கங்கையம்மனால் இந்த சுத்துப்பட்டார மதுரவாயல் கிராமத்திலேயே சீமத்தம்மனும் கங்கையம்மன் தான் சக்தி வாய்ந்த திருத்தலங்கள். இந்த திருத்தலத்திற்கு பெங்களூரிலிருந்து வருகிறார்கள், வேறு சில பாண்டிச்சேரியிலிருந்து வருகிறார்கள், நிறைய பேர் ஆவடி போன்ற ஊர்களெல்லாம் வந்து திருவிழா அன்று ஆடி திருவிழா வந்து தங்களால் என்ற பொருளுதவி உபயங்கள் செய்து அம்மனிடத்திலே அவர்களுக்கு உண்டான கோரிக்கைகளை வைத்து அம்மனிடத்திலே அவர்கள் முடிந்த சேவைகளை செய்து அம்மனை வேண்டி விரும்பி வழிபடுகிறார்கள். ஆக இந்த கங்கையம்மன் இந்த ஊரிலே ஒரு நல்ல வரம் தரும் அம்மனாக, நல்ல எங்களுக்கெல்லாம் ஒரு இஷ்ட தேவதையாக, இஷ்ட தேவியாக இருந்து விளங்குகிறார். கோயில் முன்பாக இடது பக்கம் புற்று சுயம்புவாக உருவாகி பெரிய அளவில் இருந்தது. நாங்கள் அந்த புற்றுக்கு ஒரு சுற்றுச்சூழல் எழுப்பி மேலும் மேலும் வளர்ந்து விடாதபடி அதை தடுத்து இருக்கிறோம். ஏனென்றால் புற்று அதிகப்படியாக வளர்ந்து இருக்கிறது, அதனால் புற்று அதிகப்படியாமல் வளராமல் தடுத்திருக்கிறோம். தாய்மார்கள் அந்த புற்றுக்கு வந்து அந்த மஞ்சள் எல்லாம் மஞ்சள் இதெல்லாம் பண்ணி அந்த புற்று நாகதேவதையெல்லாம் அங்கே வைத்து வழிபட்டு, நாகங்கள் வழிபட்டு இங்கே பால், முட்டை, பால் போன்றவையெல்லாம் இந்த நாகத்திற்கு அந்த புற்றில் இருக்கிற அந்த பாம்பு பொந்திலே ஊற்றி வழிபட்டு செல்லுவார்கள். எல்லாம் இங்கே மதுரவாயல் ஏரிக்கரை பகுதியில் இருக்கின்ற ஒரு 25 குடும்பங்கள் இருக்கிறது, அவர்கள் எல்லோரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து இங்கே வழிபட்டு செல்வார்கள். இந்த திருத்தலம் மிக சிறப்பு வாய்ந்த, ஊரிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தில் வந்து வேண்டுபவர்களுக்கு எல்லாம் தரும் இஷ்ட தேவதையாக எங்களுக்கு அருள்பாலித்து கொடுக்கிறார் அருள்மிகு மதுரவாயல் கங்கையம்மன் நகரிலே எழுந்தருளில்ல அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன். ஓம் சக்தி கங்கையம்மன்.
ஓம் சக்தி கங்கையம்மன் என்று சொல்லி என்னுடைய இஷ்ட தேவதையாகிய கங்கையம்மனை நாங்கள் வழிபட்டு வருகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாமரை தயாளன். இந்த ஆலயத்திலே ஒரு சங்க நிர்வாகியாக இருக்கிறேன். கடந்த 34 ஆண்டு காலமாக இந்த ஆலயத்திலே முழுவதுமாக நற்பணி செய்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். நகர மக்களும் பொதுமக்களும் நண்பர்களும் இளைஞர்களும் அனைத்து பொதுமக்களும் அன்பாக நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுள்ளே மிக சிறப்பாக நடந்து எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்க ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைத்து வருகிறார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆலய குழுவில் துணைத் தலைவராக இருக்கிறேன். என் பேர் சரவணன். இந்த கோயிலை பற்றி சொல்லப்போனால் மிகவும் சிறப்பு மிக்க கங்கையம்மன் கோயில். இங்கே வந்து நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. நல்லா சிறப்பாகவே இங்கே நல்லா கோயில் நடந்துக்குது. இந்த ஆலயத்திலே புற்று சுயம்புவாக எழுந்தருளியுள்ளது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், முழுமுதல் கடவுளாகிய செல்வ கணபதியும் அதனைத் தொடர்ந்து பிரதானமாக ஸ்ரீ கங்கையம்மனும் அதனைத் தொடர்ந்து வள்ளி தேவசனாசமேத முருகப்பெருமானும் அதனைத் தொடர்ந்து அரிகரசுதன் ஐயப்ப சுவாமியும் வடுக பைரவரும் திருவிழாந்த ஈஸ்வரரும் திருவள்ளிம்பால் சமேத திருவிழாந்த ஈஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். இங்கு அதனுடைய சிறப்பு என்னவென்றால், கோஷ தெய்வங்களாக தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, லக்ஷ்மி, பிரம்மராம்பிகை, துர்கை, கடம்பன், இடும்பன், வீரபாகு, நவகிரக கோஷங்கள் போன்ற அனைத்து தெய்வங்களும் ஆலயத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னவென்றால், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆலயத்திலே வந்து ஒரு 6 வாரம் வேண்டி அம்மனை தரிசித்து மனமுருக வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஆலயத்திலே புற்றை சுற்றி வந்து வேண்டி செயல்பட்டால் திருமணம் நடக்கும்.